அடுத்து நம்ம பார்க்க போறது பார்ட் 204ல 12th சம் 5x - 6y சமம் 1 மற்றும் அடுத்த ஈக்குவேஷன் கொடுத்திருக்கு. இந்த கோடுகள் வெட்டி கொள்ளும் புள்ளி வழியாகவும், கோடுகள் வெட்டி கொள்ளும் புள்ளி. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க வேண்டியது புள்ளி, வெட்டும் புள்ளி. வெட்டும் புள்ளி இரண்டு கோடுகள் வெட்டும் புள்ளியை ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். இது ஃபர்ஸ்ட். அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 3x - 5y + 11 சமம் 0 என்ற கோட்டிற்கு செங்குத்தாகவும், செங்குத்து அப்படின்னு இது செகண்ட் பாயிண்ட், என்ன கண்டுபிடிக்கணும், சாய்வு கண்டுபிடிக்கணும். எத்தனை சாய்வு கண்டுபிடிக்கணும், M1 கண்டுபிடிக்கணும், தென் M2 கண்டுபிடிக்கணும். M2 கண்டுபிடிக்க பாருங்க, சாய்வு இரண்டு சாய்வுகள் கண்டுபிடிக்கணும், M1 M2 கண்டுபிடிக்க பாருங்க, -1/M1. அடுத்து நம்ம மூணாவது கண்டுபிடிக்க வேண்டியது சமன்பாடு, இது மூணாவது பாயிண்ட். ஸோ சமன்பாடு அப்படின்னா இந்த நமக்கு தேவையான கோட்டின் சமன்பாடு y - y1 = m·x − x1. ஏன்னா இந்த இடத்துல சாய்வு இருக்கு, இங்க புள்ளி கண்டுபிடிக்கிறோம். ஸோ சமன்பாடு நமக்கு என்ன வடிவம், சாய்வு புள்ளி வடிவம் கோட்டின் சமன்பாடு அப்படின்னு கண்டுபிடிக்கும். இந்த மூணு பாயிண்ட் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் 5x - 6y சமம் 1, 3x + 2y ப்ளஸ் 5 அந்த சைடு கொண்டு போயிட்டோம்னா -5 இல்லையா. இப்போ இந்த ஈக்குவேஷன், இது சமன்பாடு 1, இது சமன்பாடு 2. சமன்பாடு 1 ஆஸ் இட் இஸ் அப்படியே இருக்கு, சமன்பாடு 2 ரெண்டாவது பெருக்கு மூணாவது பெருக்கு. ஸோ மூணாவது பெருக்கம்னா இந்த ஒய்யினுடைய கெழு வந்து 6 அப்படின்னு மாறிடும். ஸோ இது ஃபுல்லாகவே மூணாவது பெருக்கினீங்கன்னா இது 3x - 9x + இதை மூணாவது பெருக்கணும்னா 6y சமம் -15. ஸோ குறி மாத்திரம்னா இங்க மைனஸ் பிளஸ் இது என்ன ஆயிடும், குறிய மாற்ற வேண்டியதுதான் இல்லையா, ஏன்னா இங்க பிளஸ் இருக்கு மேல மைனஸ் இருக்கு. ஸோ குறி மாற்ற வேண்டாம். ஸோ இங்க 9x - 14 இது கேன்சல் ஆயிரும். இந்த இடத்துல பெரியனின் குறி மறக்காம பெரியனின் குறிய போடணும். ஸோ இந்த எக்ஸ் சமம் மைனஸ் ஒன்று ஏதாவது ஒரு சமன்பாட்டில் பெருதிடலாம். ஸோ 5x - 6y சமம் 1. ஸோ 5 - 1 6y சமம் 1, -5 - 6y சமம் 1. மைனஸ் அந்த அந்த பக்கமாக எடுத்து போனோம்னா +5 அப்படின்னு மாறும். ஸோ 6 - 6y கேன்சல் ஆனா -1. ஸோ நமக்கு புள்ளி புள்ளி என்ன கிடைச்சிருக்கு, நமக்கு 1, -1. ஸோ 1, -1 அப்படிங்கிற புள்ளி கிடைச்சிருக்கு. அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது சாய்வு. ஸோ சாய்வு என்ன கொடுத்துருக்கு, சமன்பாடு கொடுத்துருக்கு இல்லையா, செங்குத்தாகும்னாக்கா நம்ம ரெண்டு சாய்வு கண்டுபிடிக்கும். சமன்பாடு கொடுத்தா சாய்வு பார்த்தா -x·y·2 ஸோ ஈக்குவல்டு ஸோ m·1 = எக்ஸோட கெழு என்ன 3, ஃபார்முலாவில் ஒரு மைனஸ், ஸோ -3/-5 ஸோ 3/5. ஸோ செங்குத்துனா என்ன போட்டுக்கலாம், பர்பண்டிகுலர் அப்படின்னு போட்டுக்கலாம். இந்த வார்த்தை செங்குத்து அப்படிங்கிறத அடிக்கோடிட்டு காமிச்சிருக்கு. ஸோ பர்பண்டிகுலர் அப்படின்னா m·2 - 1/m·1 இது அப்படியே தலையெல்லாம் மாத்திக்க. ஸோ 5/3 போட்டு இங்க பிளஸ் இருந்தா என்ன பண்ணணும், மைனஸ். ஸோ இப்ப சாய்வு தெரியும், ஏற்கனவே புள்ளி கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ சாய்வு புள்ளி வடிவம் கோட்டின் சமன்பாடு. ஸோ கோட்டின் சமன்பாடு பாருங்க, y மைனஸ்
y1 equal to m bracket x minus x1. ஏற்கனவே சொல்லியிருக்கோம் எக்ஸும் வச்சுட்டு y1 அல்லது ஏதாவது ஒன்று இருக்கணும். இப்ப x1 என்ன சாரி y1 என்ன மைனஸ் ஒன், ஏற்கனவே ஒரு மைனஸ். எம் ஓட மைனஸ் 5 பை 3, எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் மதிப்பு 1. இந்த மூணை ரெண்டுமே கொண்டு வரும். சோ 3 y மைனஸ் மைனஸ் என்ன ஆயிரும் பிளஸ் மேல 3 கொண்டு வந்தீங்கன்னா இந்த இடத்துல 3. இந்த மூணால ரெண்டையும் பெருக்கிறேன். சமம் இந்த மைனஸ் 5 உள்ள கொண்டு போகும். மைனஸ் 5 மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 5. ஏற்கனவே சொன்ன மாதிரியே தான் இந்த இடத்துல இந்த எக்ஸுக்கு பக்கத்துல ஆல்வேஸ் பிளஸ் தான் இருக்கணும், மைனஸ் இருக்கக்கூடாது. ஸோ இதை நம்ம சைன் சேஞ்ச் பண்ணணும். இது சைன் சேஞ்ச் பண்ணக்கூடாது. மேத்ஸ்ல ஈக்குவேஷன் முன்னாண்டையும் பின்னாண்டையும் ஏதாவது ஒரு சைடு மட்டும்தான் சைன் சேஞ்ச் பண்ணணும். அப்போ இதை சைன் சேஞ்ச் பண்ணணும். என்ன வரும் 5x பிளஸ் 5 வந்து மைனஸ் 5. இது சைன் சேஞ்ச் பண்ணக்கூடாது, ஆஸ் இட் இஸ் அப்படியே இருக்கும். ஏதோ ஒரு சைடு மட்டும்தான் சைன் சேஞ்ச் பண்ணணும். ஸோ 3y மைனஸ் 2 ஈக்குவல் டு 0 இஸ் த ரிட்டையர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் straight line. So we want to check the answer for that. Then for the 12th one, 5x plus 3y plus 8 in irukke adhula enna kuduthirukke minus 5 minus minus plus 6 adhula 5x minus 5. Here the answer given is plus 8. இந்த எக்ஸோட வேல்யூ மைனஸ் 1, நான் பிளஸ் 1 எழுதிட்டேன். எக்ஸோட வேல்யூ மைனஸ் 1, அப்ப இங்க ஒரு மைனஸ் இங்க ஒரு மைனஸ், அப்ப என்ன ஆயிரும் பிளஸ் ஆயிரும். அப்ப இந்த இடத்துல மைனஸ் 5 வரும், மைனஸ் இந்த வரப்ப பிளஸ் 8 ஈக்குவல் டு 0. கேல்குலேஷன் இங்க எக்ஸோட வேல்யூ மைனஸ் 1, பட் நான் பிளஸ் 1 எழுதிட்டேன், சாரி. இந்த இடத்துல மைனஸ் 1 மைனஸ் 1. தேங்க்யூ.